மாறி வேலூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறது. அங்கே இருந்து அப்படியே அது மேற்கு நோக்கி நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து காற்றின் வேகமும் மழையின் தாக்கமும் குறையும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசாங்கம் ஐந்தாம் தேதி அன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் இப்படி புயல் வரும் என்பதை நமக்கு முன்கூட்டியே தகவல் சொன்னது. அந்த அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அரசினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை எல்லாம் துரிதப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு துறையினுடைய அதிகாரியும் அழைத்து பேசி அந்தந்த துறை செய்ய வேண்டிய பணிகளை எந்தெந்த மாவட்டங்களில் இந்த புயல் பாதிக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோமோ, உதாரணத்திற்கு செங்கல்பட்டு, சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கிற இந்த மாவட்டங்கள் தான் மிக பாதிக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த மற்ற அதிகாரிகள், வேறு துறையைச் சார்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுத்ததன் விளைவாகத்தான் மிகப்பெரிய சேதம் இல்லாமல், உயிர் சேதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த மழையினால் மொத்தம் மொத்தம் 5 பேர் மனித உயிர் இழந்திருக்கிறார்கள். 3 பேர் சென்னையிலும், 2 பேர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மனித உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கால்நடை மொத்தம் 98 பேர் கால்நடை இறப்பாகியிருக்கிறது. குடிசைகள் மொத்தம் முழுவதுமாக 25ம், பகுதியாக 138ம், வீடுகளை பொறுத்தளவிற்கு பகுதியாக 18ம், முழுமையாக ஒன்றுமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுத்திருக்கிறோம். மீனவர்களை பொறுத்தளவிற்கு கடலுக்கு போனவர்களை உடனடியாக குறுஞ்செய்திகள் மூலமாக அனுப்பி அவர்களை புற பத்திரப்படுத்தியின் விளைவாக மீனவர் தரப்பில் இருந்து எந்த விதமான உயிர் சேதம் இல்லை. படகுகளை பொறுத்தளவிற்கு 2 வல்லம்பர் ஃபைபர் படகுகளும், 24 வல்லம்பர் ஃபைபர் படகுகள் பகுதியாகவும் சேதமடைந்திருக்கிறது. இயந்திர படகுகளை பொறுத்தளவிற்கு 40 இயந்திர படகுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது, 2 படகுகள் பகுதியாக சேதமடைந்திருக்கிறது, 140 வலைகள் சேதமடைந்திருக்கிறது. மரங்களை விழுந்ததை பொறுத்தளவிற்கு சென்னை, செங்கற்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இந்த மழையின் காரணமாக மொத்தம் 694 மரங்கள் ஒடிந்து விழுந்திருக்கிறது. அது உடனடியாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் நிவாரண மையங்கள் மொத்தமாக 216 இடங்களில் நிவாரண மையங்கள் இருக்கிறது. 10,843 பேர் இப்பொழுது நிவாரண மையங்களில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாளைக்கு படிப்படியாக அவர்கள் வீடுகள் செல்வதற்கு வேண்டிய அந்த வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். நாளைக்குள்ளாக முழுவதுமாக அவர்கள் சொந்த இருப்பிடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். பொதுவாக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் விளைவாகத்தான் இவ்வளவு குறுகிய காலத்தில் போக்குவரத்தை சீரமைத்திருக்கிறோம், மரங்களை அப்புறப்படுத்தியிருக்கிறோம், தண்ணீர் தேங்காமல், சென்னையில் தண்ணீர் தேங்காமல் இருக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்திருக்கிறோம், மீனவர்களுக்கு உயிரிழப்பு இல்லாமல் செய்திருக்கிறோம். இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையின் விளைவாக இதையெல்லாம் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது புயல் வேலூரை தாண்டி போய்கொண்டிருக்கிற வலுவிழந்து போய்கொண்டிருக்கிற காரணத்தால் நாம் மிகப்பெரிய சேதங்கள் இருக்காது என்று நாம் எதிர்பார்க்கிறோம். பயிர் இழப்பீடுலாம் இந்த மழை தண்ணி குறைஞ்ச பிறகு கணக்கெடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸும் ரெவன்யூ பீப்புளும் போய் கணக்கெடுத்து அது என்ன பயிர், அது எவ்வளவு நமக்கு சேதாரம் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு இந்த இன்னைக்கு தான் இந்த மத்தியானத்துக்கு மேலே அந்த மழை குறைந்திருக்கிற காரணத்தால் இப்பொழுது அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த பணி முடிந்து அவருக்கு வேண்டிய நிவாரணங்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதுக்கெல்லாமே நம்ம கொடுத்துறோம். படகுகள் சேதமடைந்தா, கட்டுமரம் சேதமடைந்தால், முழுசா சேதமடைந்தால் 32,000 ரூபா, பகுதியாக சேதமடைந்தால் 10,000 ரூபா கொடுக்குறோம். ஃபைபர் படகுகள் சேதமடைந்தால், முழுமையாக சேதமடைந்தால் 75,000 ரூபா.
பகுதியாக சேதமடைந்தால் 20,000 ரூபாய், எந்திர படைகள் முழுமையாக சேதமடைந்தால் 5 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் பகுதியாக சேதமடைந்திருந்தால் 3 லட்சம் ரூபாய், மலைகளுக்கு 10,000 ரூபாய் என்று சொல்லி ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் ஸ்கேல் ஒரு ஒரு இதுக்கும் எவ்வளோன்னு ஒரு ஸ்கேல் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டிய வேலையில் உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கு அதை உடனே கொடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கணக்கெடுக்கிற வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூட காலையில் நம்ம சென்னையில் ஒரு பகுதிக்கு போய் கடற்கரை ஓரமாக சீற்றம் எப்படி இருக்குது என்பதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன். சீற்றம் மொத்தமாக நம்முடைய இந்த பகுதியெல்லாம் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு இருக்காது. வீடு சேதம் அடைஞ்சா 5,500 ரூபாய் கொடுப்போம். இது முதல்ல இருந்து இது கொடுத்துருப்போம். கார வீடு மலைப்பாங்கானங்களில் வீடு சேதம் அடைஞ்சா 1,01,900 ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்திரங்கள் தளவாட சாமான்கள்லாம் துணிமணியெல்லாம் போச்சுன்னா 1,800, 2,000 சொல்லி ஒரு ஒன்றுக்கு ஒரு ஸ்கேல் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வர்றதுக்கு முந்தி அந்த ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாவட்ட நிர்வாகம் உடனுக்குடனே கணக்கெடுத்து இதெல்லாம் பெரிய கணக்காக வராது. டக்கு டக்குன்னு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. தம்பி சொன்ன மாதிரி இந்த பயிர் சேதம் மட்டும்தான் போய் விவசாய துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து போய் அதை கணக்கெடுத்து முடிக்க வேண்டியிருக்குது. இந்த சேதங்களுக்கெல்லாம் மனித உயிர் சேதங்கள், கால்நடை சேதங்கள், இந்த வீட்டு சொல்லி சொல்லியிருக்க காரணம், அதாவது இதில் இறந்தவங்களுக்கு 4 லட்சம் ரூபா, ஒரு ஆளுக்கு 4 லட்சம் ரூபா. சராசரி சராசரி